So friends, welcome back to Civil Engineering in Tamil channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதே போல என் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனா மறக்காம ஃபாலோ பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பொறுத்தளவு உங்க எல்லாருக்கும் ஒரு என்னதான் ஸ்ட்ரென்த் ஹீல் ஆனாலும் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பயமா இருக்கும். இன்க்ளூடிங் நான் கூட இதை கேள்விப்படும் போது வந்து கொஞ்சம் பயந்தேன், ஏன்டா ட்ரெடிஷ்னலை விட்டு நம்ம இன்டர்லாக்கிங் போறதுன்னு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோல இன்டர்லாக்கிங்கும் ரெட் பிரிக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதே போல அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ், இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து எதனால எதில் மேட் பண்றாங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபிளையர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஜிப்சம்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட தரும். அதே போல என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா லோடு வந்து தாங்கக்கூடிய தன்மை இருக்குது இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ஜிப்சம் பொறுத்தளவு. அதே போல இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும் ரெட் பிரிக்கை விட்டு நான் ஏன் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் போகணும்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரெட் பிரிக்கு பொறுத்தளவு நிறைய பேர் என்ன எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னி வரையும் யார் பில்டிங் கட்டினாலும் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு அல்டர்னேட்டிவாக இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பேஸை பொறுத்தளவு எப்படி சொல்கிறேன்னா உங்களோட இப்போ வந்து ரெட் பிரிக் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுவே வந்து ஸோ பிளாஸ்டரிங் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து பிளாஸ்டரிங் பொறுத்தளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெட் பிரிக் பொறுத்தளவு நீங்கள் வந்து டூ சைட் வால்ஸ்னால் நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணோம். ஸோ இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் ஆல்ரெடி வந்து சாஃப்டாக அது வந்து ஃப்ளையாக சிமெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பிளாஸ்டரிங்கில் உங்களுக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாகவும் முடியும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்ட்ரென்த்து, ஸோ ஸ்ட்ரென்த் வைஸ் என்ன இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பொறுத்தளவு என்ன எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா, ஸோ ஸ்ட்ரென்த்து நீங்கள் ரெட் பிராக் கம்ப்ரஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து 28 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கிடைக்கும். ஸோ அதே வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்து முக்கியமாக வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸ்ட்ரென்த் வைஸ் பொறுத்தளவு இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸில் தான் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பொறுத்தளவு என்னன்னா உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக எவால்வ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஹீட் வந்து உள்ளே நிறைய தெரியும். இதுவே ரெட் பிரிக்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து தடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்னா உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக வெளியில் உள்ள வந்து ஹீட் அதிகமாக நான் எவால்வ் பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். இப்போ காஸ்ட்டை பொறுத்தளவு இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து எப்படின்னா ரெட் பிரிக் பொறுத்தளவு இப்போ வந்து 7 வந்து 7 ரூபா நிற்கிறாங்க. இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பொறுத்தளவு ஒரு பிரிக் சைஸ் வந்து நார்மலாக ஒரு ஹாலோ பிரக் சைஸ் வருவோம். ஸோ ஹாலோ பிரக் சைஸ் இருந்துட்டு அது வந்து எப்படி எவ்வளோ ரேட்னா 38 ரூபா சம் பிரிக்கு ஒரு பிரிக்கோட ரேட் வந்து. ஸோ இதை பொறுத்தளவு தான் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பொறுத்தளவு இவ்வளோதான் நான் உங்களுக்கு வந்து இப்போ எல்லா பிக்சரும் வந்து இங்கே இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்கு போட்டேன்னா இந்த வீடியோவில் ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு 2 வீடியோ நான் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பற்றி போட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக வந்து போட்டது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.